மனசாட்சி இருக்காங்க உங்களுக்கு ஏ சார் ஒரு சட்டமன்றத்தை கூட்டுங்க நீங்க இல்லட்டா பாராளுமன்றல எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து கூட்டி ஒரு மீட்டிங் போடுங்க சார் அத நீங்க பண்ணாம எங்க பசங்களை மட்டும் 10th எழுத வரச்சனா எப்படி சார் அனுப்ப முடியும் ஒரு பையன் மட்டுமா வரான் சார் கொரோனாக்கு நீ என்னென்ன பாதுகாப்பு தரீங்க என்னென்ன கிளீன்லினஸ் நடக்குது சார் எதுவுமே பண்ணாம நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்திருந்தா என்ன சார் அர்த்தம் பசங்களை அனுப்ப சொல்றீங்களே அனுப்புறேன் ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்ல அஞ்சு எக்ஸாம் ஆறு எக்ஸாம் இருக்கு அவனோட தம்பி தங்கைகளுக்கு எங்களுக்கு இதனால தொற்றுக்கள் எவ்வளவு தூரம் பரவும் சார் இது என் பையனுக்கு கொரோனா வராதுன்னு நீங்க கேரண்டி கொடுங்க சார் நான் அனுப்புறேன் கேரண்டி கொடுக்க முடியுமா சார் இல்ல அதுக்கு பாத்ரூம் டாய்லெட் என்ன கிளீன்லினஸ் என்ன வசதிகள் அங்க இருக்குன்னு சொல்லுங்க நாங்க வந்து குழந்தைகளை பொத்தி பொத்தி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் சார் குழந்தைகள் தான் வருங்கால தமிழகத்துல நமக்கு வந்து குழந்தைகள் தான் நம்ம நாட்டோட கண்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளை எப்படி சார் நாங்க அனுப்ப முடியும் அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க இப்ப ஒரு மீட்டிங் போடுங்க சார் சட்டமன்றத்தை கூட்டி நீங்க நாலு நாளைக்கு கூட்டுங்க உங்க யாருக்கு கொரோனா வரலன்னு நிரூபிங்க நான் என் பையன் எங்க பசங்களை அனுப்புறோம் சார் ஒரு தாயா இருந்து உணர்ந்து செயல்படுங்க சார் அரசாங்கம்ங்கிறது வந்து எங்க கவர்மெண்ட் எங்களோட ரெப்ரசன்டேட்டிவா தான் நாங்க உங்களை அனுப்பியிருக்கோம் எதுக்காக எங்க கஷ்டங்களை உணர்ந்துக்கணும் இப்படி பெற்றவர்களை எல்லாத்தையும் இவ்வளவு தூரத்து கஷ்டப்பட வைக்கிறீங்களே சார் எனக்கு புரியல சார் தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னு எனக்கு புரியல ஒரு தாயன்போட இருக்கிற எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் கீழே நீங்க இருக்கீங்க ஒரு கல்வித்துறை அமைச்சரா ஒரு அம்மா ஆட்சியில ஒரு அம்மாவை இப்படி புலம்ப விட்டீங்களே சார் நீங்க தயவு செய்து அதை மாத்துங்க ரெண்டு மாசம் தள்ளி போடுங்க சார் ஏன்னா இப்ப ஆயிரக்கணக்கில் அதிகமாயிட்டே போகுது எங்க பக்கம் எங்க வீட்டை சுத்தியே பத்து வீட்டுல இருக்கு நான் எப்படி நான் என் பையனை அனுப்புவேன் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க சார் தமிழக அரசு நாங்க வந்து அதிமுக எதிரிகள்லாம் கிடையாது அம்மாவை தன்னை தலை வணங்குறோம் நாங்க அப்படிப்பட்ட அம்மா ஆட்சியில இவ்வளவு அம்மாக்களை கதற விட்டு நீங்க 10th எக்ஸாம் வைக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார் என் குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும் இந்த அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என் குழந்தைக்கு இப்ப வந்து கொரோனா வந்து எப்படி இருந்தாலும் தொத்திக்கிறது கொரோனா அதனால நான் என் பசங்களை அனுப்ப மாட்டேன் தயவு செய்து நீங்க வைக்க கூடாது இது ஒரு தாயோட வாதம் புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சிங்கிறது ஒரு நிலையான ஆட்சி அது உண்மையான ஆட்சியா இருந்ததுன்னா அந்த அம்மாவை நீங்க வந்து ஃபாலோ பண்றது உண்மையா இருந்ததுன்னா நீங்க வந்து வைக்க மாட்டீங்க சார் அந்த தாய் என்பது உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறேன் இதை வந்து நான் கேட்டுக்கிறேன் சார் பணிவன்புடன் கேட்டுக்கிறேன் என் பசங்களை நான் அனுப்ப மாட்டேன் சார்